வாண. ஏய் எந்திரு, எந்திரிப்பா, வாழன, உட்காருண. இல்ல அது உட்காருண. இந்த வீட்டில் உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குண்ண இருக்கு? உட்காருண. பழனி வள முருகா, இந்த ஒரு பாட்டில் குடின. தங்கம், வாழனே நம்ம தெய்வம் மாதிரி, அங்க இருக்கிற மீன் முட்டை எல்லாத்தையும் எடுத்து படைச்சு வை. ஆளும் மூஞ்சி. அண்ணா நான் இப்ப வர்றேன். நீ எங்க போற? என்ன, அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்படுறாள் தானே, அவங்க குடிக்காம இருக்கலாமா? நான் இதை போய் கொடுத்துட்டு வரேன். ஆம்பளை அப்படிதான் இருக்கணும். நீ விசுவாசிடா. தங்கம், பாலண்ண இன்னைக்கு நம்ம விருந்தாளி, அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். புரியுதா? ஏண்டி தங்கம், நீ ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? என்ன நீ அனுசரிச்சா உனக்கு என்ன வேணாலும் தருவேன். நீ ஏன் பக்கத்துல உட்கார்ந்து சமைச்சதெல்லாம் பரிமாறு. இப்ப எல்லாம் ஹோமுகம் ரொம்ப வாடி போயிருக்கு, நீ சாப்பிடு ஒரு முட்டை. எனக்கு முட்டை எதுவும் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு வேணும்னா விட்டுரு, ஆனா இந்த பாலுக்கு வேணும் முட்டை. பொதுவாக உன்ன எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா? நீ என் கூடவே இருந்தா உன்ன நான் ராணி ஆக்கிடுவேன். ராணி என்ன தங்க, இது இனிமே இங்க யாரும் வர மாட்டாங்க. இந்த ராத்திரிய நம்ம ஜாலியா கொண்டாடி இருந்தான். ராணி நீ சத்தம் போட்டாவும் வர மாட்டோம். இதெல்லாம் நாங்க முன்னாடியே போட்டு வச்ச பிளான் தாண்டி. இதுதானே எங்க டீலிங்ஸ். நீ நல்லா ஒத்துழைச்சா நம்ம விஷயத்த மூத்தா முடிச்சிடலாம். புரியல, கரிசமா நடத்திடலாம். அடங்கடி தங்கம். கத்தி விசாத தங்கம், ரத்தம் வரும். தலை இருந்து என்ன பார்க்க சைக்கிள். நீ கத்தி கீழே போடு தங்கம். என்னடி நீ புலியாட்டம் ஆடுற? வெளியே போடா. நீ வீச வேணா, நான் போயிடுறேன். போயிடுறேன்னு நீ வீசாத, நான் கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடுறேன். போய்கிட்டு தானே இருக்க. வெளியே போடா, வெளியே போ, இறங்கி போயிடுறேன். பாருடி வெளியே போடா, வெளியே போடு, இல்லடா. இன்னோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சா? எல்லாம் சந்தோஷமா இருங்க. பொதுவாக அவ மனசு தங்கம், ஒரு போட்டி என்ன நிறுத்துக்கடா. உங்க பாட்டும் குத்துலாம். இன்னும் நடக்கலையானே? நல்ல சண்டை தாண்ட நடந்துச்சு. டேய் அந்த கேன் எல்லாம் வண்டியில இருந்து இறக்குங்க. இருங்கடா. எதுக்குண்ண? எதுக்குன்னா நீ எதையும் பேசாம கொடுத்த பணத்தை எல்லாம் குடுறா. என்ன சொல்ற? பின்ன என்னடா, அவ எதுக்கும் மசிய மாட்டேங்கிறா. ஏன் மசிய மாட்டேங்கிறா? அத நீ அவகிட்ட போய் கேள்ற. உனக்கு எனக்கு நீ ஆகாது. நானும் நீயுமான பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சு. தமாஸ் பண்ணாதானே. நீ உள்ள போன, நாங்க இங்க ரெண்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். நீ இங்க இருந்து தன்னானா பாடும்போது அவ என்கிட்ட நீ எதுக்கு வந்தேன்னு கேக்குறா. ஓ, ஒரு நிமிஷம், நீங்களாம் பாடணும், நானும் அண்ணனும் இப்ப வந்துடுறோம். வாணா வாணா, எனக்காண்டி வாணா. என்னாச்சுன்னா, அவ சம்மதிக்க மாட்டேங்கிறாளா? என்னோட இந்த வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு அவமானப்படுத்தினது இல்ல, அதுக்கான வாய்ப்பு நான் கொடுத்ததும் இல்ல. ஒரு நிமிஷம் இங்கே இருந்த, நான் அவளை சரி கட்டிட்டு உன்னை கூப்பிடுறேன். தங்கம், அந்த பாலு நம்மளை நல்லா ஏமாத்திட்டா. அவன் இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் போய், அந்த காசெல்லாம் திருப்பி கேட்குறான் தங்கம். என்கிட்ட கொடுக்கறதுக்கு இப்போ என்ன இருக்கு? நீ போய் சொன்னா அவன் கேட்பான். அதை விட நல்லது நான் உன் கூட போய் படுக்கிறதா. ஐயோ, பணம் ஒன்று ரெண்டு இல்லை தங்கம், அவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். பட்டுன்னு திருப்பி கேட்டா நான் எங்க போவேன்? நீ
எனக்காக ஒண்ணு பண்ணு. ஈ காக கூட தெரியாது, பால் சொல்றத கேளு. அவன் சொல்ற மாதிரி நடந்துக்க. முதல்ல நீ இந்த அறுவலை கீழே போ. நான் சொல்றத கொஞ்சம் கேளு தங்கம். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கள்ளம்புத்தூர் போகிறதுக்கு இப்போ ஏதாவது வண்டி கிடைக்குமா? ஐயோ, இதுக்கு மேலே வண்டி எதுவும் கிடைக்காது. காலையில் காய்கறி லாரியோ ஜீப்போ வரும், அதில் ஏறினா கள்ளம்பட்டிக்கு போய் சேர்ந்துடலாம். தங்க
வச்சிரு அவனுக்கு. நானே அவன கொண்டிருப்பேன். எனக்கு சந்தோஷம், எனக்கு இப்பதான் சந்தோஷம். போலீஸ் வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாம். வா போயிடலாம், வா நம்ம ஓடி போயிடலாம். என்ன சீரழிச்சது போதும்டா. என்ன சொல்ற, நான் என்ன பண்ண? உள்ளங்கையில பூ மாதிரி வச்சு தாங்க வேண்டேன். உயிர் மேல ஆசை இருந்தா தப்பிச்சுக்கோ. வேணாம் தங்க. சீக்கிரம் சீக்கிரம் கள்ளபுத்திரம் எல்லாம் இறங்க இறங்க சீக்கிரம் இறங்க. இத எப்படி போலாம் 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 போலாம்.
இப்படி நடக்கிறது தங்கத்தோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்ம நாட்டில் எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை வெளியே சொல்ல முடியாம தான் கற்புக்கு கலங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூணி குறுகி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடைசி வரைக்கும் முடிவே தெரியாம இருந்திருக்காங்க. ஆனா இந்த தங்கம் தான் காதலிச்சவனையும் கரம் பிடிக்க முடியாம இவன் தப்பானவன் தெரிஞ்சும் தன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்னு நம்பி வந்தவள பணத்துக்காக இப்படி சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. ஆனா தங்கம் முடிஞ்ச வரைக்கும் தன்னை காப்பாத்திக்க போராடினான். இவளை மாதிரி தைரியமான தங்கங்கள் நம்ம நாட்டுல இருக்கிறதுனாலதான் நம்ம பெண்கள் இன்னைக்கும் தைரியமா தலை நிமிர்ந்து நடக்கும்.